சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கோயிலில் விளக்கு போது அதை எப்படி ஏற்றணும் எப்படி ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக கோயில்களில் ஏற்றப்படும் விளக்குகளுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது பரிகாரத்துக்கு அப்படின்னு ஏற்றப்படும் விளக்குகளுக்கு சில வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்குது கோயில்களில் மூலவருக்கு தீபாரதனை காண்பிக்கும் போது நிறைய பேர் கண்களை மூடிட்டு சாமி கும்பிட்றாங்க நானே நிறைய தடவை இந்த மாதிரி செய்கிறத பார்த்துருக்கேன் தீபாரதனை காண்பிக்கும் போது கண்களை திறந்து இறைவனை கண்ணார தரிசனம் பண்ணணும் தீப ஜோதியில் இறைவன் தெரிய ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் கண்களை மூடாமல் தீபாரதனை கண்ணார பார்க்கணும் அதே போல் கோயில்களை விளக்கு ஏற்றும் போது கண்ட கண்ட இடங்களில் ஏற்றக்கூடாது விளக்கு ஏற்ற கொடுக்கப்பட்ட இடத்துல தான் விளக்கு ஏற்றணும் அப்புறம் ஒருவர் ஏற்றி விளக்கில் அதாவது அவங்க ஏற்றி அணிந்தப்புறம் அந்த விளக்கை எடுத்து நாம மறுபடி விளக்கு ஏற்றலாம் புது விளக்குல தான் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை மொத்தத்துல நம்ம கையில விளக்கு ஏற்றணும் அவ்வளவுதான் அதே போல் விளக்கு ஏற்றும் போது விளக்கை கைகளில் வச்சுட்டு மூலவருக்கு தீப ஜோதியை நாம காமிக்க கூடாது கர்ப்பகிரகத்தில் இருந்து அர்ச்சகர் காண்பிக்கும் விளக்கின் ஜோதி மட்டுமே இறைவனுக்கு காமிக்கணும் நாம் பரிகாரத்துக்கு ஏற்றும் விளக்கை இறைவனுக்கு காமிக்கக்கூடாது அடுத்து நாம் இறைவனுக்கு ஏற்றப்படும் விளக்கை கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையில் வச்சு தான் ஏற்றணும் அதாவது அந்த தீப ஜோதி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் எரியணும் எந்த திசையில் வேணாலும் ஏற்றலாம் அப்படின்னு ஏற்றக்கூடாது விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் விளக்கை வரிசையாக சுற்றி வச்சு அலங்கரிக்கக்கூடாது எத்தனை தீபம் ஏற்றினாலும் அதை ஒரே திசையில் தான் வைக்கணும் விளக்கு ஏற்ற எண்ணெய் தெறி இதெல்லாம் கடை வாங்கக்கூடாது அங்குள்ள கடைகளில் காசு கொடுத்து வாங்கி ஏற்றலாமே தவிர யாரிடமும் கடனை வாங்கக்கூடாது அப்புறம் தீபத்தை எறி விடுவதற்கு தீப்பெட்டி இல்லைன்னா அதை வேணால் யாரிடமாவது கடன் வாங்கிக்கலாம் தீப்பெட்டி தீக்குச்சி இதெல்லாம் வேணால் கடை வாங்கிக்கலாம் அப்புறம் விளக்கு ஏற்றும் பொழுது எந்த விதமான தேவையற்ற பேச்சுக்கள் பேசிக்கொண்டே விளக்கு ஏற்றக்கூடாது அதே மாதிரி ஃபோனில் பேசிக்கிட்டே விளக்கி ஏற்றக்கூடாது இந்த மாதிரி செய்கிறது தோசத்தை ஏற்படுத்தும் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பக்தி ஸ்ரத்தையோட மனதாக இறைவனை நினச்சி இறைவனோட நாமத்தை சொல்லிகிட்டே விளக்கேற்றணும் இந்த மாதிரி நீங்கள் கோயில்களை விளக்கேற்றும் பொழுது முழுமையாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே இடையூறு இல்லாமல் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்